ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். எல்லாருமே கண்டிப்பா நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழை நப்பா தான் உள்ளே வந்திருப்பீங்க. வேளாண் திருத்த சட்டத்தை வந்து மோடி வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. மோடி அரசாங்கம், தமிழ்நாடு இந்திய அரசாங்கம் அப்படிங்கறத தாண்டி மோடி அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து இதை வாபஸ் வாங்கிட்டாரு, ஓகேங்களா. அதனால வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போய் இந்த லக்னோ பூர் சம்திங் ஒரு ஊர், நம்ம வீடியோல கூட அந்த சேனல், அந்த வீடியோ பத்தி நம்ம சேனல்ல கூட வீடியோ போட்டிருப்போம். ஸோ கார்ல போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு எம்பியோட மகன் வந்து ஏத்தி போயிட்டான் அப்படிங்கிறவங்க ஒரு 8 பேர், ஓகேங்களா. அதுல 7 பேர் வந்து விவசாயிகள், 1 பேர் வந்து கேமராமேன் மீடியால இருக்கவங்க. அதையும் தாண்டி 13 விவசாயிகள் இந்த வேளாண் திருத்த சட்டத்தை நீங்க வாபஸ் வாங்கணும் சொல்லி தற்கொலை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 பேர் கிட்ட இறந்து போனதுக்கு அப்புறம் வேளாண் திருத்த சட்டத்தை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. அது சொல்லும் போது என்ன சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த வேளாண் திருத்த சட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது, விவசாயிகள் மேம்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணோம். பட் எங்களால் விவசாயிகளுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியல, அதனால வந்து நாங்கள் வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மோடி சொல்லி நான் காலையில் அறிவிச்சார், ஓகேங்களா. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தோம், மீசையில் மண் ஓட்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வேளாண் திருத்த சட்டம்னா என்ன, ஃபர்ஸ்ட் இந்த விவசாயிகளோட ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த வேளாண் திருத்த சட்டத்தை ஏன் வேணான்னு விவசாயிகள் சொல்றாங்க அப்படின்னு தெரியும். நானும் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இந்த விவசாயிகளோட ப்ராசஸ் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல, ஓகேங்களா. ஓவராலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த விவசாயிகளோட ப்ராசஸ், இந்த வேளாண் திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் வரல, வர்றதுக்கு இப்ப வரையும் வரல, ஓகேங்களா. அந்த இப்ப வரையும் எப்படி விவசாயிகளோட ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு நிலம் வச்சிருக்காங்க, அந்த நிலத்துல வந்து பயிரிடுறாங்க, பயிரிட்டு அதை வந்து அறுவடை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களா. அதை போய் எங்க விற்பாங்க, இப்ப வந்து ஒரு 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 ஏக்கர்ல ஃபுல்லா வந்து ஒரு கிழங்கு உள்ள வெங்காயம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன வெங்காயத்தை வித்து 4 சந்தையில வார வாரமா போய் போட்டா அவங்களால லாபம் எடுக்க முடியாது, அடுத்த விளைச்சல் போட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு, தனியார் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா. இப்ப வரையும் ரெண்டு இருக்கு, தனியார் கிட்ட அவ்வளவா போக மாட்டாங்க, அரசு தான் வரும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அரசு என்னன்னு பார்த்தலாம், தனியார்னா என்னன்னு பார்த்தலாம். இந்த அரசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேளாண் துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா. விவசாயிகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காண்டி வேளாண் துறை அப்படிங்கிறது இருக்கும். இந்த வேளாண் துறைக்கு கீழே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விவசாயிகளுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க, அடையாள அட்டை கொடுப்பாங்க. எப்படி வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கு, அது மாதிரி வந்து ஒரு விவசாயிகளுக்கும் ஒரு விவசாய அடையாள அட்டை கொடுப்பாங்க, ஓகேங்களா. இவங்க பயிர் செஞ்சது எல்லாத்தையுமே வந்து இந்த அரசு கீழே வேளாண் துறைக்கு கீழே ஐஏஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குல்ல, அங்க போய் விளைச்சல் எல்லாத்தையுமே ஹோல்சேலா கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இவங்க ஹோல்சேலா கொடுத்தது உங்களுக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஒரு நியமனம் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா. அதாவது வெங்காயம் போடுறாங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு வந்து இவங்க போட்ட கொள்முதல் எல்லாத்தையும் தவிர்த்து வந்து லாபம் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் போடணும். அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது இது பேர், ஓகேங்களா. அதாவது குறைஞ்சபட்சம் இந்த லாபமாவது உங்களுக்கு கிடைக்கணும், விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் வந்து இந்த பொருளுக்கு அப்படிங்கிற மாதிரி இதுங்க இருப்பாங்க, ஓகேங்களா. விவசாயிகள் வந்து என்னதான் வந்து அது நஷ்டமா போனாலும் இல்லை அவங்களால விற்க முடியல அப்படிங்கிறதுனாலும் அவங்க அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு லாபத்துக்கு கவர்மெண்ட்டே கொடுத்து விற்றுவாங்க, ஓகேங்களா. இதுவே தனியார் அப்படிங்கிறதுனா என்னன்னா, அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஒரு விலை நியமனம் பண்ணிருக்கு, ஓகேங்களா. அந்த நியமனத்துல தான் வந்து ஹோல் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வந்து இல்லை ஸ்டேட் ஃபுல்லா வந்து விவசாயிகள் அதே விலைக்கு தான் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விவசாயம் பண்ற பொருளை வந்து நீங்க யாருக்கு வேணாலும் வித்துக்கலாம். இப்ப வந்து இந்த வேளாண் துறைக்குல ஒழுங்குமுறை விற்பனை மையம் அங்க இருக்குல்ல, அங்க மட்டும் போய் நீங்க விற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து இந்தியால வேற எங்க வேணாலும் போய் வித்துக்கலாம், இந்தியா தாண்டி நீங்க வேற எங்க வேணாலும் வித்துக்கலாம். சோ எங்க வேணாலும் வித்துக்கலாம், உங்களோட லாபம் நீங்க எடுத்துக்கலாம், நீங்க அதிக லாபம் வச்சு கூட அதை வித்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் சட்டம், என்னடா நல்லதா தானே சொல்றாங்க அப்படின்னா இதுலதான் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கார்பரேட் கூட நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கார்பரேட் கூட நீங்க டைப் வச்சு நீங்க வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஓகேங்களா. கார்பரேட் வந்து உங்களை ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வருது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாம் வந்து இப்ப கொரோனா வந்துச்சு, இப்ப வெள்ளம் வந்துச்சு, இந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபுட் அவ்வளவா கிடைக்காது, ஓகேங்களா. இப்ப எல்லாம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா 150 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. இந்த
இந்த மாதிரி டைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறைய பதுக்கி வச்சிருவாங்க. தக்காளி இப்போ அப்படி இருக்கிறது அப்படின்னா நிறைய முன்னாடியே வாங்கி பதுக்கி வச்சுட்டு எப்ப டிமாண்டா இருக்கோ அந்த டிமாண்ட்ல அதிக லாபம் வச்சிருக்கிறது. இப்ப 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு விலை அதிகமா இருக்கும்போது, டிமாண்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 210 ரூபாய்க்கு வாங்கின தக்காளியை 200 ரூபாய்க்கு மக்களை ஏமாத்தி இருக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பதுக்கு முறையெல்லாம் இருந்துச்சுன்னா அரசாங்கம் உள்ளவரும் உள்ள வந்து இந்த மாதிரி பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கைப்பற்றும், கைப்பற்றி மக்களுக்கு தேவையானது எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? சரியான விலைக்கு மக்களுக்கு கொடுக்கும். பட் வந்து இனிமேல் வந்து நீங்க பதுக்கி வச்சு எவ்வளவு நாள் வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 சட்டம் வருது. ஓகேங்களா? இதுல இது ஃபுல்லா வந்து மத்திய அரசாங்கம் சொல்ற ஒரு சைடு. ஓகேங்களா? இதுல விவசாயிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது என்னது, நீங்க யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அதிக லாபம் வச்சு வித்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயி வந்து விளைவிச்சுட்டாங்க, விளைவிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்து அதை எங்கேயுமே விற்க முடியல, எல்லா இடத்துலயுமே வந்து ஏற்கனவே ஒரு விவசாயி வித்துருக்காங்க, இல்லாட்டி ஏற்கனவே வந்து அங்க அந்த பொருள் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது யார்ட்டையுமே அவங்களால போய் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லா பொருளுமே இருக்கு. ஓகேங்களா? அந்த பொருள் எங்க போய் சரியான ஒரு இடத்துல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிக்கு தெரியாது. ஆனா அது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க விவசாயம் பண்ணது தேவைப்படும், ஆனா அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி விவசாயிக்கு தெரியாது, ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேளாண் முறை அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னால, அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு சொன்னால, அந்த ஏஎஸ் கீழ இருக்க அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு போய் கொடுத்துடணும்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டையோ டிஸ்ட்ரிக்டையோ வந்து ஓவராலா கண்ட்ரோல் பண்றது, எந்த இடத்துல எந்த மக்களுக்கு எப்ப என்ன தேவைன்னு தெரியறதுனால கவர்மெண்ட் போய் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சட்டம், இந்த வேளாண் திருத்தம் சட்டம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து குறைந்தபட்ச உத்தரவு விலை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கல, அதாவது விவசாயிகளுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் வச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த லாபத்தை வந்து நாங்க இனிமேல அந்த செட்டாருக்குள்ளே வரமாட்டோம். சோ வந்து நீங்க விவசாயம் பண்றது நீங்க விற்கிறது தான், விற்கிறது விற்காது உங்க நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ரெண்டாவது முக்கியமானது, இந்த கார்ப்பரேட் கூட டைப் பண்றது. இவங்க விவசாயிகள் வந்து கார்ப்பரேட் கூட அக்ரிமெண்டோ இல்ல கான்ட்ராக்டோ போட்டாங்க அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ் வந்து விவசாயிகளை ஈஸியா ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்மளால படிச்ச நம்மளுக்கே வந்து நிறைய கான்ட்ராக்ட் இல்லாட்டி அக்ரிமெண்ட் என்ன எழுதிருக்குன்னு என்ன படிக்கிறேன்னே தெரியல, ஒரு ஆர்வத்துல ஒரு ஆசையில வந்து நம்ம சைன் போடுறோம். ஓகேங்களா? இப்ப நீங்களும் நானும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ஐடி கம்பெனில போய் வேலை, ஐடி கம்பெனில நிறைய பேர் வேலை பாக்குறீங்கன்னா, சோ அவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாங்க. ஓகேங்களா? பட் வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க, இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம கையெழுத்து போட்டு அவங்களை கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ நம்ம படிச்ச நம்மளுக்கே அப்படிங்கும் போது விவசாயிகள் எப்படி வந்து அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களை நிறைய ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு முறையாகவும் வருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட்ஸ் கையில வந்து விவசாயிகள் போயிட்டாங்க அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த ஹைபிரிட், அதாவது விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முறையா தமிழகத்துல ஒரு முறையா போகும், பஞ்சாப்ல ஒரு முறையா போகும், நிறைய இடங்கள்ல நிறைய முறையா போகும். ஓகேங்களா? அந்த முறையை தவிர்த்து இந்த மாதிரி ஹைபிரிட் தான் நீ எனக்கு விதைக்கணும், என் கார்ப்பரேட்ல வந்து நான் வச்சிருக்க கம்பெனில வந்து இந்த ஹைபிரிட் தான் வந்து என் மக்கள் வாங்குறாங்க, அதனால நீ இதான் விதைக்கணும் அப்படிங்கிற மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி வந்து கார்ப்பரேட்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வருது. ஓகேங்களா? மூணாவதா என்ன, ஃபுட்டை வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பதுக்கி வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஓகேங்களா? இந்த எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பதுக்கி விற்கிறது அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் வந்து அந்த விலையை நியமிக்கிறது கிடையாது. விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க, அது வந்து வேளாண் முறையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? குறைந்தபட்ச ஊதியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு லாபம் வர மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கறதை வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு, அதாவது மக்களுக்கு வந்து அதிகபட்ச விலையா விற்கிறது யாரு அப்படின்னு இடையில இருக்க மீடியேட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த மீடியேட்டர்ஸ் தான் வந்து விலையை நியமிக்கிறாங்க. அந்த அவங்க நியமிக்கிற விலையில தான் வந்து நம்ம வாங்குறோம். சாதாரண மக்கள் வந்து இப்ப நான் வீட்டுக்கு ஒரு சாம்பாருக்குன்னா தக்காளி வெங்காயம் கடுகு அதெல்லாம் வாங்கணும்ல, அது எல்லாத்தையுமே வந்து விவசாயிகள் வந்து வெறும் 10 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. பட் மீடியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க ஒரு 10 ரூபா வைப்பாங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு 5 ரூபாய் அப்படி இப்படின்னு சொல்லி விலை அதிகமா போகும். விலை அதிகமா போறதுனால வந்து மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அதையும் தாண்டி விவசாயிகள் மேல மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்க பந்தம் முடிஞ்சு போயிடும். அதையும் தாண்டி வந்து விவசாயிகளுக்கு இதால ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த மூணு சட்டமே வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு, கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து சும்மாவே எல்லாத்தையும் கார்ப்பரேட் எடுத்து கொடுத்துக்கிட்டீங்க, விவசாயத்தையும் கார்ப்பரேட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மூணு சட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு 1.5 வருஷங்களுக்கு முன்னால இருந்தே, கொரோனா இருந்தும் இல்லாமையும் மழை வந்தும் மழை வரலாமையும் கிட்டத்தட்ட 700 பேர் இறந்து 13 பேர் தற்கொலை பண்ணு, 7 பேர் ஆக்சிடென்ட்ல வேணும்னு ஆக்சிடென்ட் சாரி இல்ல கொலை பண்ணி இறக்கப்பட்டு, சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போராட்டம் இப்ப வந்து மோடி வாய் வழியா தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து ஒன்னும் இது பில்லா பாஸ் பண்ணப்படல. ஓகேங்களா? ஒரு சட்டமா பாஸ் பண்ணப்படல. இந்த மாதிரி மோடி அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை மேற்கொண்டு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. காலைல நியூஸ்ல டிவி முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப விவசாயிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வாய் வழியாலாம் ஒரு நியூஸ்ல சொன்னாலும் எங்களால நம்ப முடியாது, இந்த போராட்டம்லாம் நாங்க நிறுத்த மாட்டோம், சோ அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில் பாஸ் பண்ணி நீ வந்து பார்லிமெண்ட்ல கூட நீ எழுத்து பூர்வமா ஒரு சட்டமா இது பெருப்பித்து கூடு, இனிமேல் நான் இந்த சட்டத்தை போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமா போடு, இல்ல ஒரு பில்ல பாஸ் பண்ணி எங்களுக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 2022 நிறைய இடங்கள்ல எலெக்ஷன் போகுது. ஓகேங்களா?
பட்டா சவுண்ட் பயம் அதிகமா கேட்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்ஸ் அதிகமா வரப்போகுது, எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா, மணிப்பூர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், அப்புறம் ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2022 இந்த மார்ச் ஏப்ரல் அந்த சமயத்துல எலெக்ஷன் வரும். ஓகேங்களா, இந்த எலெக்ஷன் வரதுக்கு வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து நிறைய ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இந்த சட்டத்துல இருந்து வெளில வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பஞ்சாப்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் அதிகமா வாழ்ற ஒரு ஏரியா. ஓகேங்களா, அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேவரா பண்ண அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த வேளாண் சேர்த்த சட்டத்தை நாங்க பேக் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்றதாவும் ஒரு தரப்பு சொல்றாங்க. ஓகேங்களா, பட் இந்த விவசாயிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பேர் இறந்துருக்காங்க, 13 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ண, அதாவது கார்ல ஏத்தி கொலை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். அதுல விவசாயிகள் சேராம மீடியா எங்களை வந்து கவர் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்த ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இறந்து போயிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லுங்க, அதையும் தாண்டி இந்த பில்ல வந்து நீங்க வாய்மொழியா சொல்லதை தவிர்த்து நீங்க வந்து பில்லா பாஸ் பண்ற வரையும் நாங்க இந்த போராட்டத்தை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளோட அந்த தலைவர்கள் இருப்பாங்களோ, ஒரு இயக்கத்துக்கு தலைவர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா நான் என்ன கேட்க வருது அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா, இதான் ஓவரால ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்க வரேன்னா கிட்டத்தட்ட 750 மேற்பட்ட பேர் இறந்து 13 விவசாயிகள் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டுல வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது ஒரு ஜனநாயகம் நாடு அப்படிங்கிறது இது ஒரு ஈஸியா புரிய வைக்குது. ஓகேங்களா, இங்க வந்து அரசாங்கம் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு கிடையாது, மக்களுக்கு தேவையானதை மக்கள் வந்து எவ்வளவு போராடினாலும் எந்த ஒரு கிடைக்கும் அந்த அந்த விஷயத்துல வந்து ஒரு நேர்மை இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையா மக்கள் இறங்கி போராடினாங்கன்னா அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டும் வந்து இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்குல்ல, அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் ஜனவரி மாசம் வந்து நிறைய ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம போராடினா கிடைக்கும், மக்கள் நினைச்சதும் இந்த நாட்டுல கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களும் உங்களுக்கு தேவையான விஷயத்த போராடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அது யார் எதிர்த்தாலும் எதிர்காட்டினாலும் அது உண்மையான ஒரு முயற்சியா, இது வந்து மக்களுக்கு நல்லதா இருக்கும், இது எனக்கு நல்லதா இருக்கும், என்ன சுத்தி இருக்கவங்க நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கவர்மெண்டா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், இல்ல அந்த சொசைட்டியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க. போராடினா எதா இருந்தாலும் கிடைக்கும், நல்ல விஷயத்துக்கு மட்டும் போராடுங்க. சோ இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ டாபிக்கோ பேசணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இதோட நாளைக்கு நான் உங்களோட நோடி வந்து பக்கத்தில் சட்டம் சாத்திட்டு பை, லவ் யூ.